முத்தாரம்மன் சத்சங்க நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாடிப்பூரத்துடைய சிறப்பை கடந்த பதிவிலே நாம் அனுபவித்தோம். அந்த ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு எப்படி வளகாப்பு நடத்தி வீட்டிலேயோ இல்லை ஆலயத்திலேயோ பூஜைகள் நடத்தலான்னு சுலபமாக இப்போ கொடுக்கலான் இருக்கிறேன். திருவாடிப்பூரத்தன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி இப்போது வீட்டில் செய்கிறதா இருந்தால் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். முத நாளே வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் முளைப்பயிரெல்லாம் போட்டு வச்சுக்கணும். முளை விடக்கூடிய பயிரெல்லாம் ஊற வச்சு கட்டி வச்சுட்டோன்னா அம்பாளுக்கு மடி நிறைக்கிறதுக்கு ஆகும். அப்புறம் பக்ஷணங்கள்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது அதிரசம், முறுக்கு, வேறு வேறு என்னென்ன பலகாரங்கள் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் முத நாள் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆடிப்பூரத்தன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டு வாசலில் மாக்கோலமிட்டு மாவிளை தோரணங்கள்லாம் கட்டி அம்பிகை எழுந்தருளக்கூடிய இடத்துக்கும் நல்ல சுத்தம் செஞ்சு அங்கேயே வந்து தீர்த்த பிரோக்ஷணம்லாம் பண்ணிட்டு அம்பாளை எழுந்தருள பண்ணணும். படமாக இருந்தாலும் சரி, விக்கிரகமாக இருந்தாலும் சரி, என்னமோ இல்லை ஒரு விளக்கில் கூட தேவி ஆவாகனப்படுத்தி ஒரு மணப்பலகையில் வச்சுக்கலாம். இல்லை மாக்கோலம் விட்டு தேவியை அதில் வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அம்பிகைக்கு சந்தனம் சார்த்தி, குங்குமம் வச்சு, புஷ்ப மாலைகளை சார்த்தி என்னென்ன உபச்சாரங்கள் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இப்போது வைதீகமாக பண்ணுறவா வந்து விக்னேஸ்வர பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தேவிக்கு சோட சோபச்சாரத்தோட பூஜைகள் பண்ணலாம். அர்ச்சனைகள்லாம் பண்ணி சகஸ்ரநாமம்லாம் பண்ணலாம். அது தெரியாதவா சுலபமாக சொல்லணுன்னா குங்குமம், அக்ஷதை இதெல்லாம் சார்த்தி, புஷ்ப மாலையெல்லாம் சார்த்திட்டு வளையலை வந்து மாலை மாதிரி கட்டிக்கணும். இப்போ வளையல மொத்தமாக கூட ஒரு டசன் வளையல் வாங்கி கூட வச்சுக்கலாம். அப்புறம் அதை அம்பாளுக்கு நல்லா சாத்திட்டு மாலை மாதிரி கூட கட்டியும் போடலாம், இல்லை மொத்தமாக ஒரு தாம்பாளத்துலேயும் வைக்கலாம். தாம்பாளத்தில் என்னெல்லாம் வைக்கலான்னா வெற்றிலை பாக்கு, மூணு தேங்காய், மஞ்சள் தேங்காய், ஐந்து வகையான பழங்கள், அப்புறம் மங்கள பொருட்களான மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் வச்சுக்கலாம், குங்குமம், மஞ்சள் கயிறு, சரடு, அப்புறம் கண்மை, வளையல், சீப்பு, கண்ணாடி, வேறு என்னென்ன அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்துகிற பொருட்கள் மங்களகரமாக இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கணும். புஷ்பம் இதெல்லாம் ஒரு இதில் வச்சுக்கணும். சித்திர அன்னங்களாக ஐந்து வகையான அன்னங்களை படைக்கிறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு தத்தியோன்னம் வைக்கலாம், அதாவது தயிர் சாதம், பாயாசன்னம், புளியோதனம், எலுமிச்சை சாதம் வைக்கலாம், அப்புறம் மிளகு அன்னம் வைக்கலாம், வெண்பொங்கல் வைக்கலாம். இந்த மாதிரி எது எது வைக்க முடியுமோ அந்த விதமான அன்ன வகைகளை வைக்கலாம். மஞ்சள் அன்னம் கூட வைக்கலாம். இந்த மாதிரி அன்ன வகைகளை வச்சுக்கணும். பக்ஷணங்கள் முறுக்கு அதிரசம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன உங்களுக்கு பக்ஷணங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் வச்சுக்கலாம். இப்போது பாதாம், பிஸ்தா, கல்கண்டு இந்த மாதிரி உள்ளதையும் வைக்கலாம். பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸையும் வச்சுக்கலாம். இதெல்லாம் அம்பாள் முன்னால் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுங்க. நல்ல நேரத்திலே பண்ணலாம். இப்போ கார்த்தால 9:30 நல்ல நேரம் இருக்குது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால. அது நாள் நட்சத்திரம் பார்த்து என்ன நேரம் நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்துலேயும் வளகாப்பு கார்த்தால தான் நடத்தணும். ராத்திரியெல்லாம் நடத்தக்கூடாது. கார்த்தால இந்த மாதிரி வளகாப்பு அம்பாளுக்கு அதை சார்த்தி அப்புறம் தூப தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு சுமங்கலியை கூப்பிட்டோ இல்லை கன்னி பெண்களை கூப்பிட்டோ இதெல்லாம் கொடுக்கலாம். அவள்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஊஞ்சல் வச்சு அம்பாளுக்கு கொடுக்குறவாளும் கொடுக்கலாம். விக்கிரகமாக இருந்ததுன்னா இந்த முளை விட்ட பயிரை வச்சு அந்த பயிரை வந்து மடி கட்டலாம். மடியில் வச்சு அம்பாளுக்கு மடி நிறைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைவேத்தியமாக வச்சுக்க வேண்டியதான், முன்னாடி வச்சுக்க வேண்டியதான்.
ஆக முளை விட்ட பயிர் மாதிரி வச்சு அந்த முளை விட்டதை வந்து மறுநாள் நீர்நிலையில் விட்டுக்கலாம், நல்ல விருத்தி ஆகும். இல்லை முளை விட்டதை வந்து மடி நிறைக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை முன்னாடியும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஆடி பூரத்துக்கு இப்போ இது வந்து வீட்டில் வந்து இப்படி பண்ணிக்கலாம். கோவில்கள்லேயும் இதே தான், இப்போ மேற் சொன்ன விதங்கள் தான் கோவிலுக்கும். ஆனால் கோவில்களில் வந்து அந்தந்த திருமேனியை பொறுத்து, இப்போது மூலவருக்கு பண்ண முடியலன்னா உற்சவ திருமேனிக்கே பண்ணலாம். இப்போ வளையல்களெல்லாம் சார்த்தி இந்த மாதிரி பூஜைகளில் வைக்கலாம். இது போக பக்ஷணங்கள் என்னென்ன விதத்தில் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு கோயிலில் வந்தவாளுக்கெல்லாம் அன்னைக்கு வளையலை கொடுக்கலாம். இப்போ கோயிலுக்கு போகிறவாளும் அன்னைக்கு வளையெல்லாம் வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். இப்போது வீட்லேயும் வளைகாப்பு மாதிரி அம்மாளுக்கு நடத்தலாம். அப்படி நடத்தினா வீட்லேயும் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், வம்ச விருத்தி ஆகும், தடைகள் விலகும். கோவில்லையும் போய் இப்போ குழந்தை இல்லாதவாள்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கறது நல்லது. குழந்தை பேரி உள்ளவர்களும் வளையெல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும், தீர்க்க சோமாங்கல்யம் கட்டும். ஆக அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி விசேஷமாக இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிவிட்டு சகஸ்ரநாமம் படிக்க தெரிஞ்சவா சகஸ்ரநாமம் படிக்கலாம், அபிராமி அந்தாதி படிக்கலாம், துக்க நிவாரண அஷ்டகம், அப்புறம் வந்து மங்கள அஷ்டகம், வேறு தேவிக்கான லலிதா நவரத்ன மாலை படிக்கலாம், தெரிந்த துதி பாடல்கள் எல்லாம் படித்து அம்பாளுக்கு பூஜைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக ஆடிப்பூரத்துக்கு தேவிக்கு இந்த மாதிரி விசேஷமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைவேத்தியங்களை வச்சு மலர்கள்னால் அவளுக்கு நானா விதமான மலர்கள்னால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுங்கோ. சகல விதமான சம்பத்துக்களையும் தேவி உங்களுக்கு வழங்குவாள். நன்றி, வணக்கம்.